Friends, welcome back to the channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க்கோட புது அப்டேட்ஸ் பற்றி தான். நமக்கு SBI-ல அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஒரே ப்ராப்ளம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான். இதை எல்லாராலையும் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்க வந்து பெனால்ட்டி வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நியர்லி 20 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டி டேக்ஸோடு வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து SBI-ஸோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு SBI வந்து அந்த டிசிஷனை வந்து ரீகன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா அக்கௌண்ட்ஸ்க்கும் வந்து இனிமேல் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எந்தெந்த லிஸ்ட்லாம் எக்ஸம்ஷனில் வருது அப்படின்னா, கார்ப்பரேட் சேலரி அக்கௌண்ட், பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் லிஸ்ட்டில் வருது. SBI பொறுத்தவரை 40 crores அக்கௌண்ட் வந்து அங்கே ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் வந்து 13 crores அக்கௌண்ட் வந்து இந்த எக்ஸம்ஷன் லிஸ்ட்டில் வர்றதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து மினிமம் சார்ஜஸ் பே பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா, நம்மளோட அக்கௌண்ட்டை நம்ம பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு எந்த காஸ்ட்டும் இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 4 தடவை தான் ஃப்ரீயாக வித்ட்ரா பண்ண முடியும். ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணாலுமே 4 தடவை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு 5வது வித்ட்ராக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் SBI பிரான்ச்சில் வந்து காசு வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 50 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸோடு வந்து கட்டணும். SBI-யோட ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 10 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸோடு பே பண்ணணும். இல்லை வேறு பேங்க்கோட ஏடிஎம்மில் நீங்கள் வித்ட்ரா பண்ணாலுமே 20 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை, உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மினிமம் சார்ஜஸ் வந்து மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்டைலிஷ் தமிழச்சி. தேங்க்யூ.